வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை 8 மற்றும் 9 ஆகிய 2 நாட்கள் ரஷ்யா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் வருகின்ற 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களின் ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடல் இன்று பிற்பகல் இறுதி ஊர்வலம் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாயாவதி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளார். ஆந்திர மாநிலத்தை புனரமைப்பதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். இந்திய அணிக்கு எதிரான T20 போட்டியில் ஜிம்பாப்வே அணி 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் MK அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதார் அட்டைக்கும் குடியுரிமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் என்றும் UIDAI சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் 2வது மிகப்பெரிய ஏரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் உடைப்பு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து சுமார் 5700 பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஈரான் பொதுத் தேர்தலில் மசூத் பிசிஷ்கியான் அவர்கள் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் சந்தித்து பேசினர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 99% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விருதுநகரில் நடைபெறும் அகலாய்வில் சுடுமண்ணால் ஆன காலை உருவ பொம்மை, காதணி, அலங்கரிக்கப்பட்ட மணி உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் 5 நாட்கள் அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி வருகின்ற 11ஆம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கலந்தாய்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் 1.16 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்தனர். மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1465 கனஅடியாக அதிகரித்துள்ளது. முதுநிலை நீட் தேர்வு வருகின்ற August 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் MK அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகின்ற 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் தொலைநிலை பைலட் பயிற்சியை முடித்த 104 பேருக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. வருகின்ற 15ஆம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்துள்ள 1,48,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையான 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MK அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கலந்துரையாடினார். தமிழக பொறியியல் கல்லூரிகளில் BE BTEC நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 480 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 54,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99.30 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.